வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் காளிகாம்பாள் கோயிலுக்கு நான் போயிருந்தேன். நண்பர் வெங்கடேஷனும் கூட வந்தார். அப்போ நாங்கள் அந்த கோயிலுடைய பெருமையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ந்து வணங்கிட்டு சுற்றி வர்றபோது அங்கே கூட இருந்த அர்ச்சகர்கள் வந்து இந்த கோயிலுடைய பெருமை என்ன, வீர சிவாஜி இங்கே வந்துட்டு போயிருக்கிறாரு, சூப்பர் ஸ்டார் நேரம் கிடைக்கிற போது வருவார் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே வர்றப்ப அந்த கோயில் சுவற்றில் ஒரு கல்வெட்டில் ஒரு பாட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச பாட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னடா இது தேவாரம் திருவாசம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்தா அந்த பாட்டு, உள்ளம் உருகுதையா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கு ஒரு ஆசை பெருகுதப்பா. இந்த பாட்டை பார்த்த உடனே இது இங்கே இருக்கே என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன விஷயமும் அந்த செய்திகளும் பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பாடினவர் நம்முடைய டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள். அவர் தனிப்பாடல்கள் நிறையா பாடியிருக்கிறாரு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் அப்படிங்கிற பாட்டு கூட அவர் அந்த காலத்தில் பாடுற பாட்டு. அது வாலி எழுதின பாட்டு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை. இப்போ டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு முறை பழனிக்கு போயிருந்தபோது அங்கே அந்த விடுதலை தங்கியிருந்திருக்கார். அப்போ கீழே வேலை பார்க்குற பையன் ஒருத்தன் இந்த உள்ள முருகதையா பாட்டை பாடிக்கிட்டு இருந்திருக்கான். இவர் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு போய் அவனை கூப்பிட்டு, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும், யார் பாட்டுன்னா ஐயா, எனக்கு இந்த பாட்டு யார் பாட்டுன்னு தெரியாது, ஆனால் நான் கேட்டிருக்கேன் நல்ல பாட்டியான்றான். இத்தனைக்கும் அந்த பையன் வந்து இஸ்லாமிய பையனா. இவர் என்ன பண்ணியிருக்கா, அதை எழுதிட்டு வந்து அவனை பாட சொல்லி எழுதிட்டு வந்து தனக்கு கிடச்ச அந்த பாட்டை மேடைகள் தோறும் பாடிக்கிட்டே வந்துட்டு, இது யார் பாடினது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்தவர் சென்னையில் தம்புச்செட்டி தெருவில் இருக்கக்கூடிய அந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிருக்காரு. அங்கே நான் பார்த்த மாதிரி அவர் முன்னாடி பார்த்துருக்காரு. அந்த கல்வெட்டில் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க யார் என்னங்கிறத விசாரிச்சுருக்கார். இவங்களுடைய வரலாறு முழுமையாக நமக்கு தெரியல. ஆனால் 8 வயதில் இந்த பெண்மணிக்கு திருமணம் ஆயிருக்கு. வீட்டில் வச்ச பேர் மரகதம். 9 குழந்தைகளுக்கு தாய். ஆச்சரியத்தை பாருங்கள். அதாவது பாலிய விவாகம் அந்த காலத்தில் ஒரு பழக்கம். சரி, இப்போ இவங்களுக்கு அந்த சிறு வயதுலேயே இத்தனை விதைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இவங்க எப்போவுமே முருகன் மேலே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அதில் 5வது பிரசவத்தின் போது தாயும் பிள்ளையும் உயிர் பிரிஞ்சிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்தப்போ அவங்க கண்முன்னே வந்து முருகப்பெருமான் தோன்றி அவங்கள காத்ததாக அதில் பார்க்குறோம் அவருடைய வரலாற்றில். அப்போ அந்த பெண்மணி பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துலேயும் கூட அங்கே கூட இருந்த அந்த மருத்துவ பெண்மணியை ஓடி போய் ஒரு பென்சிலும் இதையும் எடுத்துகிட்டு வந்து அதை பிறகு எழுதுகிறாங்க. அதுக்குள்ளே மாமியார் வந்து, என்ன இப்படி குழந்தை இப்படி அழுதுகிட்ருக்க நேரத்தில் நீ பாடிக்கிட்டு இருக்கியே, இனிமேல் நீ வந்து முருகனை பற்றியே பாடக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுனது அப்புறம் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு பிடிச்சிட்றாங்க. 24 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாமியார் இறந்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை புறம் எடுத்து பார்க்குறாங்க. ஆச்சரியம் என்னென்னா, மற்ற அந்த அம்மா போட்டு வச்ச பணம் மற்றதெல்லாம் கரையை அரைச்சிருச்சு, இந்த இது மட்டும் எழுதி வச்ச நோட் அப்படியே இருந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மேற்கொண்டு ஊர் ஊராக போய் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போனபோது அவங்க காஞ்சிபுரத்துக்கும் போயிருக்காங்க. மகா பெரியவரை போய் பார்க்குறப்ப இவங்களை பார்த்து அந்த மடத்தில் இருந்தவங்க ஏதோ பிச்சைக்காரி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு, பிச்சி பிச்சின்னா என்ன அர்த்தம்னா பித்தம் பிடித்தவள்னு அர்த்தம், பித்தன் அப்படின்னா பைத்தியம்னு அர்த்தம், பிச்சின்னா பைத்தியக்காரின்னு நினச்சிருக்காங்க. உடனே பெரியவர் கூப்பிட்டு என்ன பண்ணாரா, அவங்க வந்து மிகவும் பக்திமான் முருகன் மீது அருள் கொண்டவர்கள், இன்னும் சொல்லப்போனால் முருகனுடைய அருளால் தான் அவங்க இவ்வளோ பாடுறாங்க, எங்கேயுமே பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்காத அவங்க பாடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் முருகப்பெருமான் ஆடும் பரிவேல் அனுசே வல்லன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு கந்தரன்மூதி பாட்டில் சொன்ன மாதிரி அவரை பாடுன்னு சொன்னதுனால தான் இந்தம்மா பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க சாதாரண ஆள் இல்லை, ஆண்டவன் பிச்சை அப்படின்னு அவங்களுக்கு பேர் கொடுத்தாராம். ஆண்டவன் பிச்சைங்கிற அந்த பேரோடு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் போய் 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 முருகப்பெருமானை பற்றி பாடிக்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க பாடினது எல்லாத்தையும் தொகுத்து கூட அதை வந்து ஸ்தோத்திர மாலா அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. இப்போவும் கூட அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய செய்திகளில் அவங்க போய் ரமணரை சந்தித்தாங்க, சிருங்கேரி மடாதிபதியை சந்தித்தாங்க, அதே போல் பெரியவர்களையெல்லாம் போய் பார்த்தாங்க, ஊர் ஊராக போய் பாடினாங்க.
இன்னும் சொல்லப்போனால் ஒரு சன்னியாசி வாழ்க்கை மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்லாம் அவங்களை பற்றிய செய்திகள் வருது. எத்தனை செய்திகள் வந்தாலும் அவற்றுக்கான ஆதாரங்களை தான் நம்ம தேட வேண்டியிருக்குது. ஆனால் ஒரு ஆதாரம் நமக்கு என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த பாடின பாட்டு, அந்த பாட்டு அவங்க பாடின இடம் அந்த காளிகாம்பாள் கோயில் தான். அங்கே தான் முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்காங்க, அந்த பாட்டை தான் அங்கே பதிஞ்சு வச்சுருக்காங்க. டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் முருக பக்தர் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அவரே இந்த பாட்டை ஊர் ஊராக பாடி, யார் இதை நமக்கு எழுதுனதுன்னு தெரியலையே, இது யார் எழுதுனதுன்னு தெரியலையேன்னு கவலைப்பட்டு அதை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அதன் மூலம்தான் ஆண்டவன் பிச்சையினுடைய அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்குது. பாருங்கள், சென்னை காளிகாம்பாள் கோயிலில் இந்த அம்மா பாட, அந்த பாட்டு பழனிக்கு போய், அப்போ எல்லாம் கம்ப்யூட்டரும் கிடையாது, அச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக அச்சுதான் இருந்திருக்கணும். செவி வழியாகவே போய் பழனியில் ஒரு இஸ்லாமிய சிறுவன் காதில் விழுந்து, அவன் பாடினது டிஎம்எஸ் காதில் விழுந்து, அவர் தேடிக்கிட்டே வந்து இதெல்லாம் பார்த்து சொல்கிறாருன்னு சொன்னால், இதெல்லாம் நம்மளால் நம்ப முடியுதான்னு தெரில. எதற்கு எது தொடர்பு நமக்கே தெரியல. ஆனாலும் கூட இந்த பாட்டை நீங்கள் இப்போவும் கேட்டு பாருங்கள், நமக்குள்ளே ஒரு மன உருக்கம் ஏற்படும் என்றால், உணர்வின் மூலமாக வருவது தான் கவிதை. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படிம்பாங்க. அதன்படி இந்த அம்மையார் பாடின பாட்டு எத்தனையோ கஷ்டங்களை தன்னுடைய வாழ்நாளில் அனுபவிச்சிருந்தாலும் கூட முருகனுடைய அருளை மட்டும் மனதிலே வைத்து கொண்டு வாழ்ந்த ஆண்டவன் பிச்சை அவர்களுடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன, பல இடங்களில் பாடப்பட்டிருக்கின்றன. நீங்களும் பார்க்கணும்னா ஒரு முறை காளிகாம்பாள் கோயிலில் போய் அந்த கல்வெட்டில் இருக்கிறதையும் பார்த்துட்டு வாங்க. நான் பேசின பிறகு கூட நீங்கள் அந்த பாட்டை திரும்ப கேட்டு பாருங்கள். உள்ளம் முருகுதையா உன்னடி காண்கையிலே, உண்மையிலேயே பேசுகிறப்பே நமக்கு உள்ளம் முருகுது, இது உண்மை. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.